அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மத் வ அலா ஆலி சையிதினா முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் அலைஹ். புனிதமான இஸ்ரா மிஅராஜினுடைய இரவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். மிஅராஜினுடைய சிறப்புகளை, அதனுடைய தத்துவங்களை உஸ்தாத் அவர்கள் உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்ரா மிஅராஜினுடைய இரவில் மூன்று விஷயங்கள் வழங்கப்பட்டது. அதை மாத்திரம் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். பொதுவாக அல்லாஹு மனிதர்களோடு பேசுவது எப்படி? குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், உமா கான லிபஷரின் அய்யு கல்லிமஹு இல்லா வஹயன் அவுமி வரா ஹிஜாபின் அவ் யுர்சில ரசூலா. மூன்று வழிகள் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் மனிதர்களோடு பேசுவதற்கு மூன்று வழிகளை அவன் கையாளுகிறான். ஒன்று, வஹயின் மூலமாக அல்லாஹ் பேசுகிறான். இரண்டாவது, திரைக்கு பின்னால் நின்று பேசுகிறான். மூன்றாவது, ஒரு தூதரை அனுப்பி அல்லாஹ் உரையாடுகிறான். இதுதான் அல்லாஹ் மனிதர்களோடு பேசுகிற வழிமுறை. ஆனால் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்பது இந்த மூன்றுக்கும் அப்பால் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பார்த்ததும் உரையாடியதும் திரைக்கு அப்பால் அல்ல, நேருக்கு நேர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி சொன்ன செய்தி அல்ல, நேரிலே அங்கே அழைத்து அவர்களுக்கு அந்த தரிசனத்தை வழங்கி உரையாடினான். வஹியின் மூலமாக அல்லாஹ் பேசவில்லை, நேருக்கு நேராக பேசினான் என்றால் இந்த பயணம் இந்த வகையிலே வித்தியாசமானது. அவர் நேராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசி உரையாடி அவர்களிடத்தில் நேரடியாக மூன்று பொக்கிஷங்களை அல்லாஹ் வழங்கினான். அதில் ஒன்றுதான் நாம் எல்லாம் தெரிந்த ஒன்று, ஐவேளை தொழுகையை அல்லாஹ் நேராக கொடுத்தான். நோன்பு கடமையாக்கப்பட்டது, ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது, ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது, எல்லாம் வஹியின் மூலமாக நேரிலே கடமையாக்கப்படவில்லை. ஆனால் தொழுகையை மாத்திரம் அல்லாஹ் நேரிலே அழைத்து நேரிலே கண்டு அவர்களோடு உரையாடிய அந்த சம்பவத்தில், அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். இன்னொன்று, குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் பக்ரா இருக்கிறது. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ரெண்டு வசனங்கள் இருக்கிறது, ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல்முமினூன் குல்லு நாமன பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மின் ருஸுலி. அந்த வசனமும் அதுக்கடுத்து லா யுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா என்ற அந்த வசனம், அதுக்கு பேர் ஹவாத்திமுல் பக்ரா. இந்த ரெண்டு வசன நேரடியே நேருக்கு நேர் அல்லாஹ் நேராக கொடுத்தான், கையில் கொடுத்த மாதிரி. இந்த ரெண்டு வசனத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது, பக்ராவுடைய ஹவாத்திம் ஒரு மனிதன் இரவிலே ஓதினால் கஃபத்தா, இந்த ரெண்டு வசனமே அவனுடைய பாதுகாப்புக்கு போதுமானது. எந்த பேய் பிசாசோ எந்த ரூஹானியான பாதிப்போ அவனுக்கு வராது. தொடர்ந்து மூன்று நாள் ஓதினால் சைத்தானுடைய பாதிப்பும் அவனுக்கு வராது என்றார்கள் உம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரண்டு வசனத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இன்னொன்றையும் சொன்னார்கள், அரிசனுடைய புதையலாக இது எனக்கு கிடைத்தது, அரிசனுடைய புதையினின் கீழே இருந்து எனக்கு இந்த வசனம் கிடைத்தது என்று சொல்கிறார்கள். அவ்வளவு மகத்தான இந்த ரெண்டு வசனம், அது நேராக அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். மூன்றாவதாக அவர்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் என்ன? அது ஒரு நற்செய்தி. அதை வஹியின் மூலமாக சொல்லவில்லை, இவர்களை அனுப்பியும் அல்லாஹ் சொல்லவில்லை. திரைக்கு பின்னால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசினாங்க, கலீமுல்லான திரைக்கு பின்னால் பேசினான். ஆனால் நேராக அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னான். அது என்னவென்றால், இந்த உம்மத்தில் சிறுக்கு வைக்காத நிலையில் ஈமான் கொண்டு யார் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு என் சொர்க்கத்தை நான் கொடுப்பேன், நரகத்தை ஹராமாக்குவேன்கிற செய்தியை, சிறுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லாருடைய பாவங்களையும் நான் மன்னிப்பேன் என்று சொன்ன ஒரு நற்செய்தியை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்கினான், அதுவும் நேரிட்டு வழங்கினான். அப்படிப்பட்ட மகத்தான பல்வேறு விசேஷங்களையும் பல்வேறு வித்தியாசங்களையும் கொண்டதுதான் இந்த இஸ்ரா மிஅராஜினுடைய இரவு. அதை நாம் படிக்க வேண்டும். அது பைத்துல் முக்கத்தஸ் வரைக்கும் சென்று அங்கிருந்து மிஅராஜினுடைய பயணம் ஏன் தொடங்கியது என்றால், அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும்
இந்த உம்மத்தினுடைய கவனத்தை பைத்துல் முக்கத்தீசின் பக்கம் அல்லாஹ் கொண்டு சென்றான். வருடா வருடமும் இந்த இஸ்லாம் மேராஜ் கொண்டாடப்பட வேண்டும், நினைவு கூறப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும். அது நம்முடைய முஸ்லிம்களுடைய கவனத்தில் இருந்து அது விடுபட்டு விடக்கூடாது, விலகி விடக்கூடாது, நீங்கி விடக்கூடாது. அது மஸ்ஜித், யூதர்களுடைய ஆலயம் அல்ல, அது கிறிஸ்தவர்களுடைய சர்ச் அல்ல. ஆட்சி மாறுகிற பொழுது சில சமயங்களில் சில காலகட்டங்களில் அது அந்நியருடைய கையிலே இருந்தாலும் கூட அன்றும் அது மஸ்ஜிதாகத்தான் தொடங்கியது, அதை கட்டியவர்கள் நபிமார்கள். அது இன்றும் மஸ்ஜிதாகத்தான் இருக்க வேண்டும், என்றும் இருக்க வேண்டும். அது உங்கள் கையை விட்டும் சென்றால் நீங்கள் விட்டுவிடக்கூடாது, போராட வேண்டும். அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். உலக முஸ்லிம்களுக்காக அந்த மக்கள் உயிரை தியாகம் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பானாக, ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உதவி செய்வானாக என்று இந்த இரவிலையும் நாம் விசேஷமாக நாம் அவர்களுக்காக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் இஸ்ரா மேராஜினுடைய எல்லா பரக்கத்துகளையும் நமக்கும் இந்த உம்மத்திற்கும் வழங்கி நம்முடைய எல்லா காரியங்களையும் ஹைராக்கி அருள் புரிவானாக. இஷா அல்லாஹ், இஷா தொழுகைக்கு பிறகு உஸ்தாதர்கள் சொன்னதை போல திக்ரு மஜ்லிஸும் நடைபெறும். அதற்கு பிறகும் கூட இன்று இரவு ஹயாத்தாக்க வேண்டிய இரவு, விழித்திருந்து இபாதத் செய்யக்கூடிய இரவு, சிறப்பான 15 இரவுகளில் இது ஒரு இரவு, அதில் குறிப்பாக மேராஜனுடைய இரவு. எனவே இந்த இரவில் நீங்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, அல்லது இங்கே இருந்தாலும் சரி, அதை ஹயாத்தாக்கி முடிந்தவரையும் இபாதத்து செய்யுங்கள். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.